நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அரசாங்கமும் உள்ளூர் மக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரை மத்திய அரசாங்கம் இதை நிர்பந்திக்காதுன்னு தெளிவா அதுல பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கு சார். அதனால நான் என்ன சொல்றேன், நாம ஒத்துக்க போறது இல்ல, வரவே வராது. இல்லங்க இல்லங்க, ஆரம்பத்துல இருந்தே ஒத்துக்கல, அதுக்கப்புறம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் போடுறது. ஒப்பந்தத்திலேயே இந்த வார்த்தை நாலு வரி இருக்கு தம்பி. என்ன சொல்லிருக்குன்னா, தமிழ்நாடு நெடுவாசலை பொறுத்தவரை மாநில அரசாங்கமும் உள்ளூர் மக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றவரை மத்திய அரசு இந்த திட்டத்திற்காக அவர்களை நிர்பந்திக்காதுன்னு தெளிவாக ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கு. அதாவது அக்ரிமெண்ட்டு 31 தான், அதில் நம்மளை எக்ஸம்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நம்மளை எக்ஸம்ட் பண்ணிட்டதுனால ஒரு மினிஸ்டர், ஒரு அரசாங்கம் ஒரு பொறுப்பாக நாங்கள் வந்து நிர்பந்திக்க மாட்டோம்னு சொல்லும் பொழுது போராடவே வேண்டாம். சரி, வரும்னு சொன்னால் வர அன்னைக்கு நான் போராடுறேன் போதுமா? தயவு பண்ணி இந்த வந்து மே 17 அல்லது நாம கேட்கவே ஒரு 25 நாளுக்கு முன்னாடி அதுல லீக்கேஜ் செக் பண்றவன் வர்றாங்களே, இல்ல லீக்கேஜ் இல்லாம அவன் செக் பண்ணதானே செய்வான், அந்த திட்டம் வராது நம்ம. ஆனா திட்டமே வேண்டாம்னு சொல்றோம், லீக்கேஜ் எதுக்கு செக் பண்றாங்க? அதை ரிமூவ் பண்றதுக்கு கலெக்டரே சொல்லியிருக்காரு அந்த பர்டிகுலர் ஏரியாவில. நீ எழுதி கொடு, பிரதமர் வரணும், பிரதமர் கைது பண்ணணும், நம்ம ஐயாக்கு இந்த மாதிரி பேச வேணாம், வராது திட்டம்.